இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் குடும்ப தலைவிக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அறிவித்திருந்தார்கள் தற்போது திமுக வெற்றி பெற்ற பின் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையாக நிறைவேற்றி வருகிறார்கள் கூடிய விரைவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குடும்ப தலைவிக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார் இந்த நிலையில் பார்த்திங்கன்னா குடும்ப தலைவிக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கு பார்த்திங்கன்னா குடும்ப அட்டையில் குடும்பத் தலைவியுடைய பெயர் மற்றும் புகைப்படம் இருக்கும்னு சில வதந்திகள் பரவி வருகிறது இந்த காரணத்தினால் பார்த்திங்கன்னா அதிகமானவர்கள் அவர்கள் குடும்ப அட்டையில் இருக்கும் குடும்ப தலைவர் பெயரை குடும்ப தலைவியின் பெயராகவும் அவர்கள் புகைப்படத்தை குடும்ப தலைவியுடைய புகைப்படமாகவும் மாற்ற முயற்சி செய்கிறார்கள் அவர்கள் ஆன்லைன் மூலம் அதற்கு விண்ணப்பித்தால் கூட அவர்கள் அப்ளிகேஷன் அதிகமாக ரிஜெக்ட் ஆகிறது இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர் யாரெல்லாம் மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா தற்போது குடும்ப அட்டையில் இருக்கும் குடும்பத் தலைவர் இறந்துவிட்டால் அவருடைய மனைவி பார்த்திங்கன்னா அந்த குடும்ப தலைவருடைய இறப்பு சான்றை அட்டாச் பண்ணி குடும்ப தலைவர் விட்டார்ன்னு சொல்லிட்டு ரீசன் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப தலைவர் மற்றும் குடும்ப தலைவிக்கு விவகாரத்தாயிடுச்சுன்னா அவங்களும் இந்த குடும்ப தலைவரை மாற்றலாம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவர்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது அதே சமயத்தில் அவங்களுடைய குடும்ப அட்டையில் பார்த்திங்கன்னா குடும்ப தலைவருடைய பெயர் இருந்து குடும்பத் தலைவியின் புகைப்படம் இருந்தால் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கரெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மாற்றிக்க முடியும் சாதாரணமாக நீங்கள் உங்களுடைய குடும்ப அட்டையில் குடும்ப தலைவர் பெயரை மாற்ற முயற்சி செய்தால் ப்ராப்பரான ரீசன் சொல்லிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் அதிகமாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தற்போது வரை பார்த்திங்கன்னா குடும்ப அட்டையில் குடும்பத் தலைவியின் பெயர் மற்றும் குடும்பத் தலைவியின் புகைப்படம் இருந்தால் தான் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் எந்த ஒரு அறிவிப்புமே வெளியாகலை அதே சமயத்தில் இந்த திட்டத்தை முக அவர்கள் தொடங்கி வைத்த பிறகு பார்த்திங்கன்னா கால அவகாசம் இருக்கும் அதன் பின்பு கூட அவர்கள் குடும்ப தலைவி தான் ரேஷன் கார்டில் இருக்கணும்னு சொன்னால் கூட நீங்கள் ஆன்லைன் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியும் இதில் அதிகமானவர்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசின் புதிய திட்டங்கள் என்னென்ன எப்போ வெளியாகிறது என்பது தெரியாமல் இருக்கும் இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் அதற்கான அரசாணையும் அவங்க வெளியேற்றவாங்க அதை எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி செக் பண்ணுறது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் ஜிஓவின்னு சொல்லி டைப் பண்ணுங்க அந்த மாதிரி நீங்கள் டைப் ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டோன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும் அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இருக்கும் அதிலே பாட்டமில் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அதில் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னால் ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த தினத்தில் என்னென்ன திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது போன்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இது இங்கிலீஷில் தான் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஹானரபிள் மினிஸ்டர் ஃபார் ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் இன்ஸ்பெக்டர் த கிராஃப்ட் டூரிசம் வில்லேஜ் பிளானடட் மாமல்லபுரம் பை த தமிழ்நாடு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்லியிருக்கு அந்த ப்ளூ கலரில் இருக்க லெட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் ஹெட்லைன்ஸ் மாதிரி கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோட அது தமிழில் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ரீட் பண்ணி இது என்ன டீட்டெயில்ஸ்னு தெரிஞ்சிக்க முடியும் மறுபடியும் பேக்கில் வாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் நம்பர் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லி நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிவிட்டு பிடிஎஃப்வாகவும் கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் கன்ஃபார்ம் கேக்கும் டவுன்லோட் கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஸ் ரிலீஸ் என்னன்னு சொல்லிவிட்டு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகி ஓப்பன் கேக்கும் ஓப்பன் கொடுங்க ஓப்பன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே பிடிஎஃபில் தமிழ்லேயே இருக்கும் அதை நீங்கள் ரீட் பண்ணி என்ன டீடைல்ஸ்னு ஃபுல்லாக தெரிஞ்சிக்க முடியும் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ் ரிலீஸில் போய் நீங்கள் எடுத்துக்க முடியும் அதே சமயத்தில் அதை அரசாணையாகவும் அவங்க வெளியிட்டுருவாங்க இப்போ மறுபடியும் நான் அந்த வெப்சைட் பேஜ் வரேன் ஏ பார்த்திங்கன்னா ஜூலை பதினொன்றாம் தேதி அந்த திட்டம்லாம் நடந்துருக்கு நெக்ஸ்ட்டு ஜூலை பத்தாம் தேதி என்னெல்லாம் நடந்திருக்கு ஜூலை ஒன்பதாம் தேதி அந்த மாதிரி தேதி வரையாக இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தால் இதில் பார்த்தீங்கன்னா அரசாணையாக வெளியிட்டுருவாங்க இதை நீங்கள் ரேட் பண்ணியும் பார்த்துக்கலாம் அல்லது அதற்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிவிட்டு பிடிஎஃப் ஆவும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் அதே மாதிரியே முக ஸ்டாலின் இப்போ குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தாலும் இந்த வெப்சைட்டில் தான் முதல்ல வெளியிடுவாங்க அதில் யாரெல்லாம் தகுதியானவர்கள் போன்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அதனால் நீங்கள் தேவையில்லாமல் உங்களுடைய குடும்ப அட்டில் இருக்க குடும்பத் தலைவர் பேரை வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேற டவுட் டவுட்டா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்